இறையேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் நாள் அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி. பெரிய வெள்ளி வழிபாடுகள் ஆண்டவருடைய கல்லறை கருகில் புரிந்து கொள்ள முடியாத அமைதிக்கு அழைத்து செல்லுகின்றது. இவ் அமைதி நம்பிக்கையையும் காத்திருப்பையும் உணர்த்தி நிற்கின்றது. இந்த அமைதி பாவத்தையும் மரணத்தையும் செவிடாக்கி தோற்கடிக்கின்றது. இந்த அமைதி எமது மீட்புக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு உள்ளார்ந்த நன்றியையும் ஆராதனையையும் கொடுக்கின்றது. ஆகவேதான் இன்றைய பெரிய வெள்ளி வழிபாடுகளில் வார்த்தை வழிபாடும் திருச்சிலுவை ஆராதனையும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே திருச்சிலுவை மரமீதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீர் ஆராதிப்போம் திருச்சிலுவை மரமீதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவீராதிப்போம். திருச்சிலுவை இயேசுவினுடைய உடலை தாங்கிய திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவைதான் உலகின் மீட்பை கொண்டு வந்த வலி சுமந்த திருச்சிலுவை. ஏனெனில் என் அன்பார்ந்தவர்களே, மீட்பின் வெற்றியின் சின்னம் சிலுவை, வல்லமையின் சின்னம் சிலுவை, அனைத்து ஆசீர்களுக்கும் ஊற்று திருச்சிலுவை. மரண சடங்குக்கு இன்று பெரிய வெள்ளி நாங்கள் வரவில்லை. மாறாக மரணத்தை வெற்றி கொண்ட ஒரு மாவீரனுடைய மரணத்தை கொண்டாட நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய நாளையே குட் ஃப்ரைடே என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இயேசுவின் துன்பத்தை மரணத்தை குறைத்து மதிப்பிடுவதில்லை, மாறாக உயிர்ப்பின் ஒளியில் இந்தனை உற்று நோக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். துன்புறும் ஊழியனின் துன்பங்களின் ஊடாக தந்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆனார். நம்பிக்கையோடு தம்முடைய உயிரை தந்தையிடம் கையளிக்கின்றார். ஏனெனில் ஏனைய நற்செய்திகளைப் போல் அல்லாமல் தூய யோவானின் நற்செய்தியிலே இயேசு தாமாக முன்வந்து தன்னை விரும்பி இந்த சாவுக்கு கையளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் பிலாத்து இயேசுவை விசாரணை செய்வதை விட பிலாத்துவை இயேசு விசாரணை செய்வதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சிலுவை சுமப்பதற்கு சீரோனூர் சீமோன் இங்கே சொல்லப்படவில்லை. ஆறுதல் சொல்லுவதற்கு ஜெருசலேம் பெண்களும் இல்லை. இயேசு தனித்து அனைத்துக்கும் முகம் கொடுக்கின்றார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று அவர் கேட்காமல், ஆண்டவருடைய தந்தையே, உன் கரங்களே, என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு வெற்றியின் குரலாக ஒலித்து தன்னுடைய வாழ்க்கையை உயிரை தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். விசாரணையின் போது இயேசு பிலாத்து இயேசுவிடம், நீர் யூதரின் அரசனா என்று வினவ, இயேசு தன்னை அரசத்தன்மை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிலாத்துவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு அவரது சிலுவையின் மேல் பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி வைத்தான். அதில் நாசரேத்தியர் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. அன்று வழக்கில் இருந்து மூன்று முக்கிய மொழிகளாகிய எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் இது எழுதப்பட்டிருந்தது.
என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சிலுவையும் இயேசுவினுடைய மரணத்தையும் நினைவு கூறுகிற இன்று எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த துன்ப சிலுவைகளை சுமக்கவும், இந்த துன்ப சிலுவைகளின் ஊடாக வெற்றியையும் இந்த துன்ப சிலுவைகளின் ஊடாக மாட்சியையும் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏனெனில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு எங்களுக்காக முள்மொடிப்பட்டு, எங்களுக்காக கசியடிப்பட்டு, எங்களுக்காக சிலுவை சுமந்து, எங்களுக்காக மும்மணி நேரம் இந்த சிலுவையிலே தொங்கி மரணித்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீட்பை கொடுப்பதற்காக இயேசு ஆண்டவர் இன்று மரணத்தை தழுவுகின்றார். இந்த மானிடர் உத்தமர், இந்த பூமியிலே பிறந்து நன்மை செய்தவர், இந்த பூமியிலே மற்ற எல்லாருக்கும் உதவி செய்தவர், தன்னுடைய இரு கரங்களை விரித்து கல்வனை போல இன்று சிலுவையிலே அறையப்பட்டு இரு கல்வர்களுக்கு நடுவிலே அவர் மரணிக்கின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு துன்பமான, ஒரு வேதனையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பல மரணங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், தற்கொலைகளை பார்த்திருக்கிறோம், கொலைகளை பார்த்திருக்கிறோம், மரண சடங்குகளுக்கு சென்றிருக்கிறோம். எனக்கும் உனக்கும் இருக்க வேண்டிய நாளைக்கு வரப்போகிற மரணம் இதைத்தான் சுட்டி நிற்கின்றது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மரணம் என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதியதொரு வாழ்வின் அத்திவாரத்தை தொடக்கி நிற்கின்றது, புதியதொரு வாழ்வின் விருட்சத்தை தந்து நிற்கின்றது. ஆகவேதான் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இயேசுவினுடைய இந்த மரணத்தையும் இயேசுவினுடைய சிலுவையும் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் நம்பிக்கை தரும் சிலுவையே நீ மரத்துள் சிறந்த மரமாவாய், நம்பிக்கை தரும் சிலுவையே நீ மரத்துள் சிறந்த மரமாவாய், உன்னை போன்று தழைப்பு கனியை எந்த காவும் இந்திடுமோ, இனிய சுமையை இனிய ஆணியால் இனிது தாங்கும் மரமே நீ. நம்பிக்கை தரும் சிலுவையே நீ மரத்துள் சிறந்த மரமாவாய். இயேசுவே, எங்களுக்காக மரணத்தை தழுவிய ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய மரணத்தோடு நாங்கள் மரணிக்கிற பொழுது உம்மோடு நாங்களும் உயிர்த்தெழ வல்லமை தருவீராக. ஆமேன்.